நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இருக்கிறது வந்து அருண்ஸ் கேமரா மியூசியம். இது வந்து இந்த மேலே இருக்குது, இதெல்லாம் பாருங்கள் ஃபோட்டோஸ் கலெக்ஷனு, பார்க்குறதுக்கே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. மேலே போய் பார்த்தா தான் நமக்கு என்னென்ன கேமராஸ் இருக்குது அப்படின்றது தெரியும். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். தேங்க்யூ. அதாவது இதெல்லாம் வந்து ஓல்டு பிக்சர் ஆஃப் சென்னை, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து ஹை கோர்ட்டு, இந்த மாதிரி லைட் ஹவுஸு, இந்த மாதிரி வந்துட்டு நிறையா இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே சென்னை ஓரியன்டான ஒரு ஃபோட்டோஸ் வண்டி தான், அதாவது ஓல்டு ஃபோட்டோ தான். ஃபோடு ஷோரூமு இது பார்த்துங்க, பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு தான், லாயலா காலேஜ் தான், இதாங்க கபாலீஸ்வரர் கோயில், இது சாந்தி காலனி அண்ணா நகர் 72ல, 70ல வந்து ரவுண்ட் ஆனா அண்ணா நகர் ரவுண்ட் ஆனா ஃபேமஸ் புகாரி ஹோட்டல். இப்போ அருண் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வேண்டேஜ் கேமரா மியூசியம்னு போட்டு எவ்வளோ அழகாக உட்காந்துக்கிறார் பாப்பா ஒரு ஆள். ம், அடேங்கப்பா 70 ரூபா தாங்க, உள்ளே போய் நீங்கள் பார்த்து வாங்க, என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள். ஃபஸ்ட்டு ஃபிலிம் ரோல் கேமராஸ் இந்த பாக்ஸ் கேமராஸ், அதுக்கு முன்னாடி இருக்க ஃபிலிம் ரோல் கேமராஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு கோடாக் கம்பெனி வந்து சிம்பிள் மெத்தடில் வந்து இந்த பாக்ஸ் கேமரா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நமக்கு இந்த கேமரா பார்த்திங்கன்னா பின்னோல் கேமரான்னு சொல்லுவாங்க. அந்த பின்னோல் கேமரா பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி வந்து, இதில் பார்த்தீங்கன்னா பேர்ல் ஸ்னாப்ஸ் எடுக்கணும் இருக்கலாம். அந்த பேர்ல் ஸ்னாப்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த கேமரா பிரேக் பண்ணி ஃபிலிம் ரோல் எடுத்து டெவலப் பண்ணுற மாதிரி. அந்த ஃபிலிம் ரோல் கேமரா பின்னோல், மற்றதெல்லாம் பாக்ஸ் கேமரா நார்மல் யூஸ் அதாவது சிம்பிள் மெத்தட் இருக்குது இந்த கேமராஸ் எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1940ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் அண்ட் போர்ட்ரேட் மோட் வந்துருச்சு. போர்ட்ரேட்னா எப்படி இருக்கும், லேண்ட்ஸ்கேப்னா திருப்பிடலாம், அந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப். இதுதான் நமக்கு இந்த கிளாஸ் வழியாக உள்ள இமேஜ் வியூ பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு வியூ ஃபைண்டர் ரெண்டு சைடுக்கும் பார்க்குற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீடு வந்து ஃபிக்ஸ்டில் இருக்கும், அப்ரச்சர் செட்டிங் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும். இது கேப்சர் ஃபைண்டர் கீழே இருக்குது. இந்த வியூ ஃபைண்டர் பார்த்தோம்னா நம்ம மேல் வழியாக ஓப்பன் பண்ணி மேலே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இதோட இது அதாவது 40 டிகிரிஸ் கிளாஸ் இருக்கும் நமக்கு, கிராஸாக 40 டிகிரி கிராஸாக கிளாஸ் இருக்கும், மேலே நமக்கு இமேஜ் எடுக்காகும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் இருக்கனால நமக்கு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் கிடையாது. இப்போ நான் கையை இந்த பக்கம் எடுத்துருவாங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து வர மாதிரி இருக்கும் இதோட மெத்தடு. அதேமாரி இதில் நான் உங்களோட ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறேன்னா உங்களோட ஒரு 1/2 ஃபீட் நான் மேலே வச்சு தான் இருக்கணும். உங்கள் ஃபேஸ் கரெக்டாக கவர் பண்ணி இமேஜ் கேப்சர் பண்ணால் உங்கள் ஃபேஸில் வந்து 1/2 ஃபீட் அடி வந்து 8 வரைக்கும் அடி வாங்கிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1/2 ஃபீட் மேலே ஏற்றி எடுத்தோம்னா நம்மளோட இமேஜ் கரெக்டாக சேரும். இது பார்த்தீங்கன்னா 120 ஃபிலிம் ரோல்ஸ் இது எல்லாமே. இப்போ இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா நம்ம கன்வெர்ட்ரு யூஸ் பண்ணி 35mm ஃபிலிம் ரோல் யூஸ் பண்ணலாம். இந்த கேமரா யூஎஸ்யூக்கு எல்லாம் இன்னும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க நம்ம இந்தியாவில் இருக்குது. இதுக்கு ஃபிலிம் ரோல்ஸு டெவலப்பிங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதெல்லாம் ஒயிட்ல இவங்க ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் யூஸ் பண்ணுற கேமரா. இந்த கேமராஸ் தானே? ஆமாம். இது பார்த்தீங்கன்னா ஷர்ட்ஸ் லைக் இந்தியன் பிராண்ட் கேமரா. இது ரோலிஃப்ளெக்ஸ் ஹாஸ்லிஸ்ட் கேமரா. இது பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு கோட்டிங் இருக்குது. அதுமாரி இதுக்கு வந்து இது இதுக்கான பவுச்சஸ் இதெல்லாம், இந்த பவுச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா ஸ்க்ராட்ச் ஆகாத இருக்கிறதுக்காக இதில் வந்து வெல்வெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ மூவ் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு ஜூமிங். இப்போ
இப்போ நம்ம நீங்கள் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்களா கேமரா, அப்போ வந்து அதுதான் கேமரா. கேமரா இருக்க இடத்துக்கு நம்ம போய் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஃபோல்டிங் பில்லோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணி பேக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி சிம்பிள் மெத்தடுக்காக எல்லாரும் கையிலே கொண்டு போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு கேமரா. இது பார்த்தீங்கன்னா சில்வர் நைட்ரேட்ன்ற கெமிக்கல் தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த இப்போ ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா இது வந்து வெட் மெட்டல் டின் பிளேட் இது. இந்த ரெண்டு ஃபோட்டோகிராஃபியும் மெட்டல் பிளேட் இது. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து கெமிக்கல் கோட் பண்ணி பேக்கில் இன்செர்ட் பண்ணி இமேஜ் கிளிக் பண்ணுற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே மாதிரி உள்ள லைட்டு உள்ள ஃபோட்டோ. இது மூணு ஃபோட்டோகிராஃபியும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்வின் லென்ஸ் கேமராவோட ஃபோட்டோகிராஃபி. இது மூணு இப்போ நமக்கு டிஜிட்டலில் சின்னதான் பிரைட்னஸ் எடுத்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ட்வின் லென்ஸ் கேமராவோட ஃபோட்டோகிராஃபி நமக்கு அந்தளவுக்கு பக்காவாக கிளியர்னஸ் இருக்கும். இது எந்த இயர்லேருந்து இருக்கு? இது பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறது 1985. கேமராஸ்லாம் வந்துருச்சு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் கேமராஸ் இதுதான். இது பார்த்தீங்கன்னா இந்த கேமராஸ்லாம் பார்க்குறீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஆர்மி வந்து ஸ்பையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மேட் இன் ஜாப்பனீஸ் தான் அவங்க இதெல்லாம் இதை லான்ச் பண்ணிட்டோம். அவங்க வந்து இந்த கேமரா ஸ்பையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி இந்த மினி ஆர்ட் ஷாட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிராண்ட் கேமரா. இது எஸ்எல்ஆரில் வெரி ஸ்மாலஸ்ட் கேமரா. இந்த பென்டாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார்ல யூஸ் பண்ண வீடியோ கேமராஸ் இதெல்லாம். இது பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் வரைக்கும் தான் வீடியோ கேப்சர் பண்ணும். அதாவது ஃப்ளைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, கட்டிட்டு அவங்க போர் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து இப்படி ரொட்டேட் பண்ணால் ஆக்டிவேட். அதாவது கீ டைப். இப்போ நம்ம வெளியில் பார்த்த கேமராஸும் இந்த கேமராஸ்லாம் வெறும் கீ டைப், நாட் பேட்டரி யூசேஜ். இப்போ நான் வந்து இந்த இது மூவ் பண்ணும் போது ஆக்டிவேட் ஆகிருக்கும் கேமரா. 5 மினிட்ஸ் வரைக்கும் வீடியோ கேப்சர் பண்ணுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல ஹிட்லர் மூவிஸ்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கேமராஸில் தான் அந்த காலத்தில் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெஷல் கேமராஸ். இது பார்த்தீங்கன்னா 1953 இதுலேயே வந்து நமக்கு 3D இந்த டபுள் லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நமக்கு 3D கேமரா. அதாவது ஸ்டீரியோ ஹிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்டீரியோ ஹிட் இந்த மேக்னிஃபிசர் லென்ஸ் வச்சு பார்க்கும்போது நமக்கு 3D எஃபெக்ட் தெரியும்.
இப்போ இது வந்து நிம்ஸ்லோ. இது இந்த கேமரா பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்க்கும்போதே 3D எஃபெக்ட் இருக்கும். இது வந்து யூஎஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட 3D வீடியோ கேமராவும் ஃபஸ்ட்டு அவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த லைக்கா பார்த்திங்கன்னா இது வேர்ல்டு காஸ்ட்லியஸ்ட் கேமரா. இந்த லைக்கா அதான் லைக்கா வந்து அதோட லென்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வேர்ல்டு காஸ்ட்லியஸ்ட் கேமரா அந்த கேமரா இருந்தாலும் நம்ம வந்து ஷூட்டிங் பண்ணுற மாதிரி க்ளிக்கரை புஷ் பண்ணுனா இமேஜ் க்ளிக் ஷேக்கிங்னஸ் இல்லாமல். அப்பப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைம் பேர்லாம் கிடையாது, ஷேக்கிங் எல்லாம் கிடையாது. அதனால ஷேக்கிங்னஸ் எல்லாம் இருக்கிறதுக்காக ரஷ்யன் இது எல்லாமே ஸ்பை கேமரா. இது உள்ள இருக்கிறது எல்லாமே ஃபிலிம் ரோல் கேமரா. இது பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ரோல் கேமரா யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபிக்கும் நம்ம லோட் பண்ணி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபிலிமு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஃபிலிம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம கிளிக் பண்ணிகிட்டே இருக்கோம். இது கீழே பார்த்தீங்கன்னா மோட்டார் ஒயிண்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுது. ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டோம்னா ஒரு 15 ஸ்னாப்ஸ் வரைக்கும் 15 எடுத்துகிறோம். அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸு ஸ்விம்மிங் அந்த மாதிரி அதுக்காக ரன்னிங் கேமராஸ். அதாவது இன்ஸ்டன்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போலோராய்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்ஸ்டன்ட் கேமரா அதான் நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னா கார்டு மூலியமாகவே நமக்கு வந்துடும் கையோட ஃபோட்டோ. அது வந்து கொஞ்சம் நேரம் காற்றுல இது பண்ணோம்னா நமக்கு இமேஜ் அதில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஜி ஃபிலிம் வந்து எல்லா இடத்துலையும் அவைலபிள் ஆகிறாங்க. சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஃபிஜி ஃபிலிம் கிடையாது. 2500 தான் கேமராவோட ரேட்டு. இதோட கார்டு பார்த்தீங்கன்னா 10 கார்டு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். அது மாதிரி இவங்க வந்து கேமரா ரேட்டு கம்மியாக கொடுத்தா அந்த கார்டு மூலியமாக இந்த 4 லென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம போட்டோ வச்சுக்கலாம். நம்ம போட்டோ எடுத்தோம்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 4 போட்டோஸ் வந்துடும். இதே மாதிரி 8 லென்ஸ் உள்ள கேமரா இருக்கு. அது பாத்தீங்கன்னா நம்ம போட்டோ 8 போட்டோ அவங்க நிக்கிறாங்கன்னா அவங்க எத்தனை ஃபீட்ல நிக்கிறாங்கன்னு அந்த மாதிரி ஃப்ரண்ட்ல எக்ஸ்ட்ராவா இருக்கும். இது வந்து ஃபீட் அட்ஜஸ்ட்மெண்ட், 1 ஃபீட் 2 ஃபீட் அந்த மாதிரி அந்த ரேஞ்ச் நான் ஃபிக்ஸ் பண்ணி போட்டோகிராஃபி எடுக்கும். இதில் வந்து 3 மினிட்ஸ் எடுத்துனா வீடியோ கேப்சர் பண்ண முடியும். இந்த கேமராலேயும் சார்லி சாப்ளின் மூவிஸ்லாம் எடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 3 லென்சஸ் இருக்குது. இப்போ நம்ம கேமரா யூஸ் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், நமக்கு வைட் ஆங்கிளில் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கணும், வீடியோ எடுத்துருக்கோன்னா நமக்கு அடுத்த இது வேணா இப்போ ஜூமிங்கில் ஒரு லென்ஸ் வேணா இந்த லென்ஸ் கழட்டி அந்த லென்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 ரொட்டேன் பண்ணோம்னா நமக்கு அடுத்த லென்ஸு ரொட்டேன் ஆகும். இது அந்த காலத்தில் பணக்காரங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து வெளியே எங்கன்னா போகும்போது வீடியோ கேப்சர் பண்ணி வீக்கில் எடுத்து வந்து ப்ரொஜெக்டர் போட்டு வீக்கிலே பார்த்துப்பாங்க. இது வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது 600 mm லென்ஸு. இதோட வியூ ஃபைண்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு மேல் வழியாக இதில் ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம நார்மலாக கையில் வச்சு எடுக்க முடியாது. ட்ரைபேட் போட்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு 4 kg 5 kg இருக்கும் கேமராவில் வெயிட்டு. நம்ம கையில் பிடிச்சி ஃபோட்டோ எடுக்கணும். அதனால் இது யூஸ் பண்ணும்போது ட்ரைபேட் போட்டு தான் யூஸ் பண்ணோம். ஒரு 40 ஃபீட்டு அந்த மாதிரி அதுக்குள்ளே அதுக்கு மேலே எல்லாம் ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும். 40 ஃபீட்டு அதுக்கு அபோவ் இல்லையா நம்ம இங்கேருந்து கேப்சர் பண்ணலாம். இப்போ லயன் நிற்கிறதுனா ஒரு 40 ஃபீட். இது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கிராஃபிக்ஸ் ரெஸ்கிட் யூஸ் பண்ணுறது. நம்ம இது யூஸ் பண்ணும்போது பேட் யூஸ் பண்ணுறது அவசியம் கிடையாது. இங்கே ஃப்ளாஷ் லைட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணும்போது நமக்கு பேட்டரி யூஸ் பண்ணி ஆகணும். இந்த ஃப்ளாஷ் லைட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்னாப்பும் ஒவ்வொரு மணிக்கு பஸ்ட் ஆயிடும், 1580 வெடிச்சிடும். இப்போ நீங்கள் அந்த காலத்தில் மீட்டிங் சமயத்திலலாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸுக்குன்னு தனியாக ஒரு பெரிய இடம் ஒதுக்கிடுவாங்க. அந்த பல்பு பஸ்ட் ஆகும்போது யாருமேலேயும் படக்கூடாதுன்றதாக ப்ரெஸ்ஸுக்குன்னு தனியாக இடம் ஒதுக்கிடுவாங்க. ஒவ்வொரு பல்பு பஸ்ட் ஆகும்போது நம்ம நியூ பல்ப் சேஞ்ச் பண்ணி ஃபோட்டோகிராஃபி இந்த பல்ப்ஸ் மட்டும். இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கேமரா. இதெல்லாம் பாருங்கள் 1902. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் கிடையாது, பாடி இது தின் உட்டு, இது கார்ட்போர்ட் ரொம்ப ரேர். இது பார்க்க முடியாது, மெட்டல்னால் கூட லைஃப் வரும். இது வந்து உட்டு, இது இது வேர்ல்டு வார் 2 யூஸ் பண்ண கேமரா சார். வீடியோ கேமரா இது வந்து
அதாவது 1840s நமக்கு இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி அந்த பார்த்தீங்கன்னா தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி 1826 நமக்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி வந்துருச்சு இது. ஆமாம், 1826 அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு 12-15 இயர்ஸ்க்கு அப்புறமா ஃபஸ்ட்டு கேமரா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் நைட்ரேட் கெமிக்கல் கோட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பொருள் ஏதோ சேர்த்துக்காக கெமிக்கல் கோட் பண்ணிட்டாரு. ஒரு டோர் மாதிரி வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னும் போது அதை மறந்து விட்டுட்டு போயிட்டாரு. அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா 8 hours ஆச்சு. 8 hours கழிச்சு அவர் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி உள்ள இருக்கு. அது எப்படி வச்சுருந்தது, ஆப்போசிட்ல இருக்க கிளாஸ் மூலயமா அந்த கிளாஸ்ல என்ன இமேஜ் தெரியுதோ அந்த இமேஜ் அப்படியே அதில் பதிஞ்சிருக்குது. அப்ப என்ன பண்ணாரு, இப்போ வெளியில இருக்கிற ஒரு பொருளை வந்து நம்ம உள்ள கொண்டு வரணும், நம்ம கேமரா நம்ம கண்டுபிடிப்போம்னு சொல்லலாம். 1840s ஃபர்ஸ்ட் கேமரா இருந்துச்சு. அதாவது இது வந்து வீடியோ கேப்சர் பண்ணோம். இந்த 4 கலரும் பார்த்தீங்கன்னா நமக்கு 3D மூவிஸ் பார்க்கும்போது நீங்கள் லென்ஸ் கழட்டி பார்த்தீங்கன்னா 4 கலர் தெரியும். சயான், மெஜந்தா, எல்லோ, பிளாக் வந்து தனித்தனியாக தெரியும். அந்த கிளாஸ் போடும்போது நமக்கு அந்த 4 கலரையும் ஒன்று கொண்டு ஒன்றா கொண்டு வர்றாங்க. இந்த 4 கிளாஸும் 4 லென்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலருக்காக அந்த 4 லென்சஸ் வீடியோ கேப்சர் பண்ணுறது. இதுதான் நமக்கு வீடியோ கேப்சர். ஸ்லைட் ப்ரொஜெக்டர் இது பார்த்தீங்கன்னா இது போலோராய்ட். இந்த இப்போ பார்த்தோம்னா இன்ஸ்டன்ட் கேமரா அதோட இது இது ப்ரொஜெக்டர். ஒவ்வொரு ஃபோட்டோஸ் இமேஜை உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஸ்லைட்ஸ். இந்த ஸ்லைட் தான் இது உள்ள பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்லைடாக இன்சர்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கணும். இமேஜ் உடையாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தியேட்டர்ஸ்ல வந்து இந்த லென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா தியேட்டர்ஸ்ல தானே அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல போடுறாங்க, நம்மளால ஒரு இமேஜ் ஓரளவுக்கு மேல ஜூமிங் கொண்டு வந்தனா இமேஜ் உடைய ஆரம்பிக்கும். அது மாதிரி உடைய விடாததுக்கு அந்த லென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க தியேட்டர்ஸ்ல. லார்ஜர் நம்ம வெளியே ஸ்பை கேமரா பார்த்தாங்களா, அதோட ஜாப்பனீஸ் ஆர்மி யூஸ் பண்ண சொன்னாங்க. அதோட இமேஜ் வந்து 8 mm தான் அதோட ஃபிலிம் ரோல் இமேஜ். ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம வந்து 35 mm இதுலேருந்து கன்வெர்ட் பண்ணி இல்லை என்லார்ஜ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா நிக்கோனஸ் அண்டர் வாட்டர் கேமரா. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ வித் ஆடியோ ப்ரொஜெக்டர். அதுக்கு முன்னாடி இருக்கா நமக்கு வீடியோ ஓடிட்டு இருக்கோம், ஓம படம் பார்க்குற மாதிரி வேற மூவி மட்டும் தான். அதுக்கப்புறம் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ வச்சு அந்த ப்ரொஜெக்டர். இது பார்த்தீங்கன்னா அந்த அந்த சமயத்தில் நம்ம ஃபோட்டோ எடுக்கும் ஷட்டர் வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ணோம்னா ஷட்டர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடும். அந்த சமயத்தில் ஷட்டர் பார்த்தீங்கன்னா மேனுவலாக ஓப்பன் பண்ணுவாங்க. எவ்வளோ லைட் இருக்குன்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ நிறைய ஷட்டர் ஓப்பன் பண்ணணும் மைண்டில் கால்குலேட் பண்ணி ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும். அதனால் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த ஃபோட்டோ எடுக்கிறது.
ஸ்டூடியோ கேமரா இருக்குது. அதாவது நம்ம ஸ்டூடியோஸ்க்கெலாம் போய் ஃபோட்டோ எடுக்கணும்னா இது வந்து கொஞ்சம் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. சின்ன பசங்க கீழே எடுத்துகிட்டு ரோலர் மாதிரி அது இதில் பார்த்தீங்கன்னா 5 seconds வரைக்கும் உள்ள இமேஜ் கேப்சர் பண்ணோம். அவங்க வந்து ஷட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு சும்மா ஒரு ஆக்ஷனுக்காக கை ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அவங்க அந்த கை ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அது உள்ள இமேஜ் கேப்சர் பண்ணிடலாம். அது வந்து ஒரு டைமிங் மாதிரி அவங்களுக்கு அந்த கை ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வரது ஒரு ஸ்டைலாகவும் இருக்கும், ஒரு அந்த டைமிங்க்கும் கொண்டு வந்த மாதிரி இருக்கும். ஸ்டூடியோஸில் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்தியன் மூவி கேமரா. இதில் பார்த்தா 3 lenses இருக்காங்க. ஒன்ஸ் ரொட்டேட் பண்ணனா 3 lens வரைக்கும் வரும். இது வந்து மிக்கி மவுஸ் கேமரான்வாங்க. அதாவது மிச்சல் 35mm ஹாலிவுட் மூவி கேமரா. ஹாலிவுட் மூவிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இதோட கிளாரிட்டி நல்லா பக்காவாக இருக்கும். அதனால் வேர்ல்டு ஃபுல்லாக இந்த கேமரா வந்து எல்லாம் லைக் பண்ணிதான். 1840 கேமரா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. 1870 கேமரா இது. இதில் பார்த்தீங்கன்னா அப்ரச்சர் செட்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு மூவ் பண்ணால் இப்படி ரொட்டேட் பண்ணால் அப்ரச்சர் சேஞ்ச் ஆகும். இது பார்த்தீங்கன்னா அப்ரச்சர் எடுத்துகிட்டு நம்ம வேறு அப்ரச்சர் உள்ளே இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 10 பேர் நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய கேமரா இருந்தால் மட்டும்தான் 10 பேர் நின்று குரூப் ஃபோட்டோ எடுக்க முடியும். இந்த கேமராஸ்லாம் குரூப் ஃபோட்டோ எடுக்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து எதுவுமே இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு அப்ரோச்சர் செட்டிங் மட்டும்தான் இருக்கும். இப்போ இங்கே எப்படின்னா இங்கே ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஃப்ரண்ட்ல இருந்து இமேஜ் இதில் ஃபாலோ ஆகும். அப்போ இதில் எனக்கு கரெக்டாக ஃபாலோ ஆகணுமா நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து மேனுவலாக வந்து ரொட்டேட் பண்ணாலும் நமக்கு பெல் ஹவுஸ் பெட்டு தரணும் அப்படின்னு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஷட்டர் நமக்கு அவங்க லைட் எவ்வளோ இருக்குது எவ்வளோ நம்ம ஷட்டர் ஓப்பன் பண்ணுறாங்க நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ இந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிளாஸ் வரும். இங்கே கோட் பண்ணிடுவாங்க, கோட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. இதில் ஒரு சின்ன லைட் கூட பாஸ் ஆகக்கூடாது. ஃபிக்ஸ் பண்ண உடனே எனக்கு லைட் கம்மியாக இருக்குது 30 seconds ஆகணும். கொஞ்சம் லைட் பிரைட்னஸ் ஆகிச்சுன்னா 20 seconds ஆகும். இப்போ எனக்கு லைட் கம்மியாக இருக்குது 30 seconds ஆகும்னா இதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு 30 seconds வரைக்கும் வெயிட் பண்ணணும். புரியுதுண்ணா? 30 seconds வரைக்கும் வெயிட், 30 seconds ஆகும் உடனே நான் இது பாக்ஸ் எடுத்து இதை வெளியே எடுத்து இதை அப்படியே டெவலப்பிங் கொண்டிருப்பேன். உள்ள சின்ன லைட் கூட பாஸ் ஆகக்கூடாது. நமக்கு இது வழியாகவும் லைட் பாஸ் ஆகாது. இந்த பெல்லோஸில் ஒரு சின்ன ஹோல்ஸ் கூட இருக்கக்கூடாது. உள்ளே லைட் பாஸ் ஆனால் நம்ம இமேஜ் எங்கிட்ட வந்து ஓல்டஸ்ட் கேமரா தான் வந்துருக்கு சார். 1875 சார். 146 ஓல்டு கேமரா. சிங்கிள் டேட் வந்து எது? 1840. இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் 12 வரல யூஎஸ் ஆர் மிஸ் பண்ண ஃபோட்டோ கேமரா. இந்த ட்ரைபாட் ஒரிஜினலா? இல்லை ஒரிஜினல் ட்ரைபாட் சார். அந்த ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா டிகிரிஸ் வரைக்கும் அதை நம்ம கவர் பண்ணலாம். ஸ்லோவாக மூவ் பண்ணி இமேஜ் கேப்சர் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா மைசூர் மகாராஜா அவங்க ரிலேஷன் ஒருத்தவங்க மூலயமா பார்க்குறாரு. இதில் பார்த்தா ஃப்ரண்ட்டில் அந்த கைப்பிடி மாதிரி வருது பார்த்தீங்களா, அது எடுத்துட்டு ஒரு 5 seconds ஷாம்பி க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுதான் ஷட்டர் ஓப்பன். இதில் நம்ம இப்போ இருக்கிறது வந்து அருண்ஸ் கேமரா மியூசியம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1870s கேமரா இருக்குது. எல்லா வித வெரைட்டி ஆஃப் கேமராவும் இருக்குது. கேமரா எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்றதும் வந்து சொல்கிறாங்க. அது கேட்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா அதை பற்றி கேட்டுக்கலாம். கேமரா லவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டிய இடம் ஈசிஆரில் இருக்கிற அருண்ஸ் கேமரா மியூசியம். நீங்கள் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மியூசியம் வந்து அவ்வளோ கேமராஸாக இருக்குது. ஃபுல்லாக நீங்களே அந்த வீடியோ பார்த்துப்பீங்க. பாருங்கள் என் பின்னாடி கூட கேமரா தான் இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது அந்த கேமராஸ்லாம். நீங்கள் வந்து வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. வந்து கேமரா லவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வரணும். கேமராமேன் ஆகணுன்றவங்களும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸ்டார்டிங் மூவி கேமராலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கேமராஸ் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வர வேண்டிய இடம் ஈஸியாக டாக்டர் அருண்ஸ் கேமரா மியூசியம். தேங்க்யூ.